வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போர் வெட்டி கொண்டாட்டத்திற்கு முதன்முறையாக புறக்கணித்த ராஜபக்சாக்கள். கட்டுநாயக விமான நிலையத்தில் சிக்கிய பெருந்தொகை தங்கம். இலங்கையிலிருந்து டாலர்களை சம்பாதிப்போருக்கு கிடைக்கவுள்ள விசேட அனுமதி. கொழும்பில் முகத்திற்கு கிரீம் பயன்படுத்தும் பெண்களுக்கு எச்சரிக்கை. முல்லைத்தீவில் ஜாப்பான யுவதிக்கு மந்திரவாதி ஒருவரால் நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம். அரச ஊழியர்களுக்கு அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி அறிவிப்பு. கொழும்பில் 11 வயது சிறுமியிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்ட பிக்கு தாய்க்கு பிணை. இலங்கையில் ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்வோருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். போதகர் ஜெரோமுக்கு நெருங்கிய உறவில் அரசியல்வாதிகள், முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரி பரபரப்பு தகவல். கொழும்பில் உயிரிழந்த பெண்ணின் மரணத்தில் மர்மம், சிக்கலில் போலீசார். சிங்கப்பூரில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள இலங்கை பெண் பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல். கொழும்பில் காலையில் நடந்த பதட்டம், துரத்தி துரத்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நபர். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வரலாற்றில் முதன்முறையாக 14வது தேசிய போர் வீரர் நினைவேந்தல் நிகழ்வினை ராஜபக்சாக்கள் புறக்கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 14வது தேசிய போர் வீரர் தின நிகழ்வானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் பத்ரமுல்லை போர் வீரர் நினைவு தூவிக்கு முன்னால் இடம்பெற்றது. இந்த நிலையில் 14 வருட போர் வெட்டி கொண்டாட்டத்தை ராஜபக்சாக்கள் புறக்கணித்தார்கள். 2009 யுத்தத்தில் வெற்றி கொண்டதாக சிங்கள மக்களால் போற்றப்படும் இறுதி யுத்தத்தின் போது ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் நினைவேந்த நிகழ்வினை புறக்கணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தரப்பினருக்கு உரிய முறையில் அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் நிகழ்வினை புறக்கணித்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் கடந்த 13 வருடங்களாக போர் வீரர்கள் வெட்டி கொண்டாட்டங்களில் பங்கு பெற்றிருந்ததுடன் வரலாற்றில் முதன்முறையாக 2023 நிகழ்வினை புறக்கணித்துள்ளமை அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் நினைவேந்த நிகழ்வில் முதன்முறையாக போர் வெற்றி நாள் உரையினை வழங்க ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அதனை தவிர்த்திருந்ததாக கூறப்படுகிறது. இதேவேளை பொதுமக்கள் எதிர்ப்பினை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ஷ பொது நிகழ்வினை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். துபாயில் இருந்த தங்கத்துடன் இலங்கை வந்த வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வருகை முனையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரி நேற்று வரை கைது செய்துள்ளதாக சுங்க பேச்சாளர் பெரிசுங்க பணிப்பாளர் சுகந்த சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் வசிக்கும் 35 வயதான வர்த்தகரான இவர் அடிக்கடி விமானங்களில் சென்று வியாபாரம் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து EK 650 என்ற எமிரேட்ஸ் விமானத்தில் நேற்று முன்தினம் காலை 8:30 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். 2 கிலோ அடையுள்ள தங்க கம்பி போன்று கொண்டு வந்து 3 சூட்கேஸுகளில் வைக்கப்பட்டிருந்ததை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்து கைது செய்துள்ளார்கள். இந்த தங்கத்தின் பெறுமதி 43 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தீவிர விசாரணையின் பின்னர் குறித்த தங்கமானது பறிமுதல் செய்யப்பட்டதுடன் வர்த்தகருக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டை தளமாக கொண்ட வாடிக்கையாளர்களுக்கான வணிகங்கள் மூலம் டொலர்களை கொடுப்பனவாக பெறும் இளைஞர்களுக்கு மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்குமாறு கோரி புதிய அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரான மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கான நேரடி ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கையிலிருந்து சேவைகளை ஏற்றுமதி செய்யும் தனிநபர்களை சேர்த்துக் கொள்ளவும் மற்றும் மின்சாரக்கார அனுமதிக்கு தகுதி பெறுவதற்கு டாலர் பணம் பெறவும் கோரும் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் ministry@gmail.com என்ற மின்னஞ்சல் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உற்பத்தி செய்யப்படும் கிரீம் விற்பனையானது சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சனை எல்பி பெரேரோ மாவட்டத்தில் பெண்களுக்கான சிரமத்தை பளபளக்கும் கிரீம்கள் என கூறி நாட்டில் உற்பத்தி செய்யும் தரமற்ற கிரீம்களை பொதி செய்யும் இடம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார அமைச்சின் அவசர சேவை பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. தரமற்ற கிரீம்களை பொதி செய்வதற்கான போலீஸ் விசேட பணியகத்தில் கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட கிரீம் என கூறி நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கிரீம்கள் பொதி செய்யப்படுவது தெரிய வந்துள்ளதாக நுகர்வோர் விவகார அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அண்மை காலமாக கொழும்பிலே தரமற்ற கிரீம்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் பெண்கள் அவதானமாக இருக்குமாறும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். முல்லைத்தீவில் உள்ள பகுதியொன்றில் யுவதி ஒருவரை சூனியம் நீக்குவதாக கூறி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் மந்திரவாதி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒட்டி சுட்டான் பிரிவிற்கு உட்பட்ட முத்தையன்கட்டு ஜீவநகர் பகுதியில் இது இடம்பெற்றுள்ளது. இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 20 வயதுடைய யுவதி ஒருவரே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார். குறித்த மந்திரவாதியால் பாதிக்கப்பட்ட யுவதி தனக்கு நடந்தபடி தன்னுடைய தாயிடம் உறவினரிடம் தெரியப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலே உடனடியாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜுவதி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை பகுதியினை சேர்ந்த குறித்த மந்திரவாதி பில்லி சூனியம் நீக்குவதாக முத்தையன்கட்டு ஜீவநகர் பகுதிக்கு அடிக்கடி விஜயம் மேற்கொண்டு மோசடியில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மந்திரவாதிக்கு உதவி புரிந்த மேலும் இரு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பிலே மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட துவதிக்கு மறு அழுந்த கொடுத்துள்ளமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இதுவரை தகுதியேற்ற 70 அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவருக்கு பதிலாக தகுதியான அரசு அதிகாரிகளை நியமிக்கப்பட உள்ளதாகவும் இராஜாங்க அமைச்சர் ஜனக வாக்கும்பர தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் இன்மையினால் பொறுப்பு கூற தகுதி வாய்ந்த அதிகாரிகள் ஊராட்சி மன்றங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டும். தகுதி இருந்தாலும் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வினைத்திறன் மிக்கவர்கள் தெரிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் அதுரபிலே விசேட கவனம் செலுத்தப்படும் என இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். தகுதியேற்ற பிரதேச சபை செயலாளர் மற்றும் மாநகர ஆணையாளர்களுக்கு பதிலாக புதிய அதிகாரிகளை நியமிக்கும் நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. 62 வயதான பிக்கி ஒருவர் 11 வயது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டிற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பிக்குவை மே 30 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிஸ்தை நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மொரட்டுவேர் உள்ள விகாரி ஒன்றில் வசிக்கும் பிக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கல்கிஸ்தை சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பிக்கு தன்னுடைய மகளுடன் கல்கிசையில் உள்ள சொகுசு வீடமைப்பு தொகுதியில் உள்ள வீடொன்றுக்கு வருகை தருமாறு தன்னுடைய மனைவிக்கு அறிவுறுத்தியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர் வந்தவுடன் அந்த பெண் அதிக போதைப் பொருளை உட்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. துறவி தன்னுடைய வயதுக்கு குறைந்த மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் எனவும் இதில் குழந்தை தன்னுடைய தயால் அச்சுறுத்தப்பட்ட போதிலும் அவர் தந்தை மற்றும் பாட்டிக்கு தகவல் அளித்துள்ளார். பின்னர் அவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள். பிக்கு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குழந்தை தாய்ப்புண்ணைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளனர். கல்கிசை போலீசார் இது பெரிய மேற்கிய விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையில் ஆன்லைன் மூலம் பொருட்களை விற்பனை செய்வதை ஒழுங்குபடுத்தும் வர்த்தமானி அறிவிப்பை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஒரு ஆன்லைன் வர்த்தக தளத்தில் ஒரு தயாரிப்பை விளம்பரப்படுத்தும் போது எந்த பிரதிநிதித்துவத்தையும் மறுப்பு செய்யக்கூடாது. வர்த்தமானி அறிவிப்பில் ஒரு பொருளின் உண்மையான கொள்முதல் விலையானது ஆன்லைன் வர்த்தக தளத்திற்கு காட்டப்படும் விலைக்கு சமனாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் ஆர்டர்கள் உறுதி செய்யப்படுதல், போக்குவரத்து ஏற்பாடுகள், ஆட்களை ரத்து செய்வதற்கான உரிமை ஆகியவற்றை இந்த வர்த்தகமானி அறிவித்தலின் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. சஜித் பிரேமதாசா மற்றும் அவருடைய மனைவி ஜலானி பிரேமதாசா ஆகியோர் போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவின் சீடர்கள் என முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரி கீர்த்தி ரத்நாயகா தெரிவித்துள்ளார். ராஜபக்சாக்கள் மாத்திரமல்ல சஜித் பிரேமதாசா, ஜலனி பிரேமதாசா, ரோசி சேனநாயக்க, தம்புலு லியனகே, சாலிய பீரிஸ் போன்றன ஜெரோம் பெர்னாண்டோவின் சீடர்களின் பட்டியலில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். நாட்டின் அதிகாரம் படைத்தவர்களுடன் இருக்கும் போலீசாரால் அவரை ஒருபோதும் தொட முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஜெரோம் பெர்னாண்டோவினால் சமய ஸ்தலங்கள் நிர்மாணிப்பதற்கான காணி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு தீ வைப்பதற்கு போர் நகையின் கும்பலும் காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் போலீசாரினால் கட்டுப்பாடு இருந்த பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலே சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. வீடொன்றில் பணியாற்ற நிலையில் திருடுதலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 42 வயதான ராஜகுமாரி என்பவர் வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ளார். இதுதொடர்பான வழக்கு விசாரணை நேற்று புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்த பெண்ணின் சார்பிலே முன்னிலையான சடதரணிகள் மரணம் தொடர்பிலே சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட பின்னர் தகவல்கள் பதிவு செய்யப்படும் ஆவணத்தில் சந்தேக நபரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா என விசாரணையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் சுடதண்டிகள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். வழக்கு எதிர்வரும் 24 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபரான பெண் பெயர் இருக்கவில்லை, வெலிக்கடை போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெயர் குறிப்பிடப்பட்டமைக்கான பதிவு இல்லை எனவும் மரணத்தில் சந்தேகம் நிகழ்வதாகவும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சிங்கப்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தவறி விழுந்து உயிரிழந்த இலங்கை பெண்ணின் சடலமானது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தக்கடுவ மெட்டமுல பகுதியில் 41 வயதான நிதிகா தில்ஹானி பெர்னாண்டோ என்ற திருமணமான பெண் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் சிங்கப்பூருக்கு வீட்டு பணி பெண்ணாக சென்ற நிலையில் வீட்டு உரிமையாளரின் கடும் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அவர் அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்து பாய்ந்த காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. 10 வருடங்களாக சைப்ரஸ் மற்றும் துருக்கியில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 3 தேதி வீட்டு வேலைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளார். குறித்த பெண் வீட்டில் வேலை அதிகமாக இருப்பதாகவும் கொடுத்த உணவை உண்ண முடியவில்லை என தெரிவித்த நிலையில் வேலைவாய்ப்பு நிறுவனம் வேறு வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாக உறவினர் கூறுகிறார்கள். உயரமான மாடியிலிருந்து விழுந்த ஏற்பட்ட காயத்தினால் மரணம் ஏற்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இறந்ததற்கு முன்னர் வீட்டிலிருந்து எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்து சிங்கப்பூர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். பொருளை வெஸ்லி ரணகல மாவட்ட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார்கள். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவல் வெளியிட்டுள்ளார். உயிரிழந்தவர் களனி பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனினும் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை எனவும் சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.